கேரளா வாடை நோய், மரம் செத்துருச்சு. செத்துருச்சா? இந்த வேரை வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருங்க செத்துருச்சு பாருங்க. இது ஒரு மரத்தில் வந்தால் மற்ற மரங்களுக்கு பரவும். உடனடியாக இதை இப்படியே பிடுங்கி அப்புறப்படுத்திக்கிட்டு தூருக்குள்ள போடோ கலவன் ஒன்று இருக்குது, 40 லிட்டர் தண்ணி. 20 லிட்டர் தண்ணியில் வந்து காப்பர் சல்ஃபேட்டு 1/2 கிலோவாக கரைச்சிருங்க. மறு 20 லிட்டர் தண்ணியில் 1/2 கிலோ சுண்ணாம்பு, காப்பர் சல்ஃபேட்டை தூக்கி சுண்ணாம்பில் ஊற்றணும். மாற்றி ஊற்றக்கூடாது, ஊற்றி நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் இந்த குழிக்குள்ளே இதை ஊற்றணும். இது உள்ளே இருக்கிற அந்த பூஞ்சரத்தை சாகடித்து மற்ற மரங்களுக்கு பரவாது, இல்லாட்டி ஒவ்வொரு மரமாக பட வச்சிடும். இந்த எருக்கஞ்செடி கடவுளால் படைக்கப்பட்ட மூலிகை. அந்த மூலிகையில் இங்கே பாருங்கள், இன்னைக்கு டாஸ்மார்க், நம்முடைய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எந்த அரசாங்கமும் இளைஞர்களை போதைகளாக்கிட்டு அவன் மலட்டுத்தன்மையாக போகிறான், சாகுறான், ஹாஸ்பிட்டல் போகிறான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் பூமி தாயால் படைக்கப்பட்ட மூலிகளுக்கு இடையில் பாட்டில் பாட்டில் பாட்டிலாக கிடக்குது. தயவு செய்து இளைஞர்களே, மது பிரியர்களே, நீ குடி சாவு, உன்னை நம்பி தான் அரசாங்கம் போயிட்டுருக்கு. ஓ மனைவி தாலியாக இருக்கிறா, நீ ஹாஸ்பிட்டல் போ, சாவு, ஓ விதி. இந்த மண்ணை மலடாக்காமல் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மண்ணை கொடுக்கணும் பூமி தாய். ஆகையா நீ குடி, அதை கொண்டு போய் ஒழுக்கமாக ஓரமாக போடு, நல்லா இருப்ப, எங்கள் சந்ததிகளை அழிக்காதுங்க. மன குமுறலோட நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதனுடைய குறைபாடு என்னன்னு சொன்னால், அதிக ஆழத்தில் தென்னங்கண்ணை வச்சிட்டாரு. இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சிருங்க, தூர் இதுக்கு மேலே மண் அணைக்க விடாது. இது வரைக்கும் மண் போட்டால் தென்னை மரம் பட ஆரம்பிச்சு, இவ்வளோதான் ஆழம். இது ஸ்லோப்பாக இங்கே பாருங்க மேடுபடுத்து. இதிலிருந்து 1, 2, 3 அடி வேணும். உரம் ஒன்றும் பெருசாக காசு கொடுத்து வாங்க வேணாம். இந்த பாருங்க பிடிங்கி வச்சிருக்கீங்க. இதுல இது பார்த்தீனேன்னு சொல்லுவாங்க, இது ஒரு விசட் பூண்டு, இது அலர்ஜி, ஆனா மிகப்பெரிய உரம், எருக்கஞ்செடிய மாதிரி அருமையான உரம். இதை இப்படி காய விட்டு வைக்க கூடாது, இப்படியே புடுங்கி மண்ணை உதறக்கூடாது. இந்த டாப் சத்து தான் மண்ணுக்கள் நுண்ணுயிர்கள் பெருக்கம் இதுல தான் இருக்கும். இந்த இலதலைகளை இங்கேதான் போறோம், புரிஞ்சுங்க சார். இப்படிதான், இதுதான் உரம். இப்ப இந்த மாதிரி போட்டுட்டாமா, இதுக்க மேன சாஞ்ச சாணி, இல்லாட்டி கொஞ்சம் கோழி எருவு. இதுக்கு பிறகு 2 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம், நம்ம பசுமை பூமியில கிடைக்கும். ஒரு 10 கிராம் 20 கிராம் பூம்பு பூஸ்டர். இது எப்படி வளருதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மாதத்திலேயே வளர்ச்சி வந்து பிரமாதமா உங்களுக்கு. இனி இதை எப்படி நடுறது முக்கியம். மேல் மண்ணா வறண்டு குழிய மூடுறோம். என்ன செய்யறேன்னு சொன்னா சார், உப்பை கொட்டுங்க, 1/2 கிலோ உப்பு போடுங்க, கொத்து கொத்து. நம்ம குழிய மூடிட்டோம். வேர் வளர்ச்சிக்கு பூம்பு பூஸ்டர், சஞ்சீவி கொரோனா, தென்னை நாட்டு மருந்து, இதை போட்டுருங்க. இப்ப வந்து நடுறதா பாக்குறோம். இந்த மண்ணை எடுத்து ஓரமா வைங்க. இப்ப சென்டர்ல தூக்கி வைங்க. இப்ப வச்சிட்டோம், நேரா இருக்கணும். இப்ப இந்த மண்ணை கையால மூடுங்க. இப்ப மிதிங்க. இப்ப மிதிச்சிட்டோம். இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த மேல் மண்ணை வறண்டி அணைச்சிக்கிட்டு இங்க ஆழப்படுத்துங்க. இதுதான் நவீன முறையில் தென்னங்கன்று வந்து உணவை தேடி தண்ணியை தேடி வெளியில் வேகமாக வரணும்னு சொன்னால், இங்கே தண்ணி வந்து வெளியில தான் பாயணும். இங்கே பாயிற தண்ணி தான் இங்கே ஊறணுமே தவிர தூருக்கிட்ட போய் தண்ணி தேங்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம் சார். இதுதான் தஞ்சாவூர் வாட நோயினுடைய பேஸ். முதல் எங்கே வடியும்னு சொன்னால், இடையில வடியாது, அடியிலிருந்து தான் வடியும். அடுத்து இதுதான் இந்த நோயினுடைய அறிகுறி. பாருங்க இப்படி சிகப்பா சாறு ஒடியும். இந்த சாறு ஒடிஞ்சதும் அப்படியே இந்த வேர்கள் இந்த மாதிரி இங்கே செத்துக்கிட்டு வருது. இந்த வாட நோயை கட்டுப்படுத்தன்னு சொன்னால், நீங்கள் உழுகக்கூடாது, மண்ணை கட்டிப்படுத்தணும், மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு தண்ணி பாயக்கூடாது, மரத்துக்கு மரம் தனியாக பாய்க்கணும், எதையும் எரிக்கக்கூடாது, வேரம் தூர மட்டும் வெட்டக்கூடாது, தூரடியோட புடுங்கி ரிமூவ் பண்ணி வெளியில் போட்டு எரிக்கணும். அப்போ அந்த குழி இருக்கும் பாருங்க, அந்த குழிக்குள்ள சுண்ணாம்பு, அதை வந்து 2-3 கிலோ அந்த குழிக்குள்ளே கொட்டணும். காப்பர் சல்ஃபேட்டு 100 கிராம். இது ரெண்டையும் நீங்க குழிக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா, அது குழியில இருக்கிற என்னென்ன அன்வான்ட் மைக்ரோப்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் சாகடிச்சு அந்த நோய் கிருமி அந்த குழியிலிருந்து மரத்தை பாதுகாக்கும். இதுதான் சிவப்பு கூண்டு. இப்படி சத்தம் வரணும் நீங்க. அப்ப இதுல வந்து இப்ப வண்டு உள்ள போயிடுச்சு. இந்த பாருங்க பூச்சி செத்துருச்சு. இந்த பாருங்க, இதுதான் கூட்டு புழு பருவம். இப்ப இதுலதான் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் இறக்க முடியும், முளைப்பாங்க, தாய் பூச்சியா மாறுவாங்க. இங்க பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாரு, இவங்க தான் தாய்ப்பூச்சி. இப்ப சார் வந்து பியூர் ஆர்கானிக்கா பண்ணுன்னு சொன்னா, இதை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா, முடிஞ்ச அளவு மரத்தை காயப்படுத்தாம கை போட்டு அள்ளுங்க.
ஒரு 100 ml மண்ணெண்ணெய், 100 கிராம் உப்பு, ஒரு 100 ml வேப்பெண்ணெய். இதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கரைக்கிறீங்க, பிசு பிசா வரும். இதை உள்ளே கொண்டு போய் அந்த தண்ணியை கம்பிட்டா நனைச்சி விட்டுருங்க. நனைச்சிக்கிட்டு இதில் தான் அந்த ஆக்கர் வச்சு இங்கிட்டு ஒரு ஓட்டை, இங்கிட்டு ஒரு ஓட்டை, நேர் ஒரு ஓட்டை, அதில் அந்த கலவையை ஊற்றுறீங்க. ஊற்றிக்கிட்டு வெளியில் நல்லா காங்கிரீட்டு போடுவோம் என்ன, அதை மாதிரி இதை பூசி விடணும். தண்ணி உள்ளே போகக்கூடாது, காற்றும் உள்ளே போகக்கூடாது. அப்போ நீங்கள் கலவையை கட்டியாக போடணும். இந்த மருந்தே ஊற்றிட்டேன்னு சொன்னால் இந்த மரம் பொழைச்சிடும்.